தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்வான கழகத்திற்கும் இந்திய மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்திற்கும் இடையே மாநிலத்தில் மின் உற்பத்தி திறனை மேம்படுத்த புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப முறைகளை கையாளுதல் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று கையெழுத்தானது அடுத்த பத்தாண்டுகளில் சூரிய ஒளி மூலம் இருபதாயிரம் மெகாவாட் மின்சாரம் நீரேற்று புனல் மின்சாரம் மூலம் மூவாயிரம் மெகாவாட் எரிவாயு மின்சாரம் இரண்டாயிரம் மெகாவாட் என ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஐந்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மேம்படுத்தப்பட்ட மனைகள் மற்றும் வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முழு தொகையை செலுத்திய ஒதுக்கீட்டாளர்களுக்கு விற்பனை பத்திரங்களை முதலமைச்சர் நேற்று வழங்கினார் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஒதுக்கீட்டாளர்களுக்கு இந்த விற்பனை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிபக் கழகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆகியவற்றில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்குவதன் அடையாளமாக பதினெட்டு பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார்